திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா தெக்கலூர் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல் ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள் நிகிதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மற்றும் நிகிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் ஆகியவை ஆகும். இப்பள்ளிகளை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பள்ளியின் செயலாளர் மற்றும் முதல்வர் திரு சி நடராஜன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். நிகிதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, நிகிதா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் ஆகிய இந்த பள்ளிகள் 2009 ஜூன் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு 5வது ஆண்டாக வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தை தொடங்கியவர்கள் கோவை மாவட்டத்தில் சிறந்த முறையில் தொழில்துறையில் முன்னேறி கொண்டிருக்கும் திருவாளர் பாஸ்கரன் அவர்களும், அவருடைய அருமை புதல்வர் திருவாளர் பி ஆனந்தகுமார் அவர்களும் ஆகும். அவர்களுடைய அற்புதமான இந்த ஒரு சேவையில் என்னை இணைத்து கொண்டு இந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்கு எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பள்ளி மிக சிறந்ததொரு பள்ளியாக இப்பகுதியில் இன்று வரை தம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளி குழந்தைகள், பள்ளியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். அவருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் பல சாதனைகளை இங்கு புரிந்திருக்கின்றோம். இனி வரும் காலத்திலும் நல்ல ஒரு சாதனைகளை புரிவோம். குழந்தைகள் அதிகமாக விரும்பும் அனைத்து வகையான விளையாட்டு சாதனங்கள் இப்பள்ளியில் தேவைக்கு அதிகமாகவே உள்ளது. மேலும் மழலையருக்கான தனி விளையாட்டு திடலும் உள்ளது. Sunanda KC, principal of Nikita International School of Studies, and here at Nikita we believe in the all-round development of a child, so we do give them enough opportunities to blossom and to tap their inner potential. We do everything to build their confidence so that they could face the world much more confidently when they go out of the school. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. நான் சங்கமித்ரா, 12வது வகுப்பு படிக்கும் மாணவி. வாழ்வில் இரவு பகல் மேடு பள்ளம் இருப்பதைப் போல எப்பள்ளியிலும் இந்நிலையிலும் மீத்திரம் வாய்ந்த மாணவர்கள், பின்தங்கிய மாணவர்கள் எங்கும் காணப்படுவர். பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்தும் வகையில் எங்கள் பள்ளியில் மேற்கொள்ளும் முயற்சிகள், பின்தங்கிய மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனி சிறப்பு வகுப்புகள், இரவு நேர வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அம்மாணவர்கள் முழு பகுதியை படிக்க தடுமாற்றம் வருவதால் சிறு சிறு அழகு தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. ஞாயிறுதோறும் சிறப்பு வகுப்புகள் மற்றும் செய்முறை வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு கையெழுத்து இன்றியமையாமல் இருப்பதால் கையெழுத்து பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. மேலும் அகமதிப்பீட்டு தேர்வுக்கான வாய்மொழி பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றன. நன்றி. இப்பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு எனப்படும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்றது. I am Kiti Vasan from 11th standard. Our school has an intelligent professors, intelligent teachers, and they are so kind for us. We learn English, Tamil and French.
இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. I'm grade 6A and I'm going to say the speciality of our school. Teachers are very kind and share and behave more like a family than as a tutor. It is located in a very green and spacious environment. It is a very beautiful scenery everywhere. Students are given freedom to tell their ideas and views. We have big playgrounds where we enjoy ourselves with our friends. இப்பள்ளியில் உள்ள அறிவியல் ஆய்வகங்களில் ஆய்விற்கு தேவையான அனைத்து சாதனங்களும் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. Ashish, and I'm very proud to be a part of Nikita International School of Studies. I came to know about this school because it is full of activities and it is very fun, and I have lots of friends here, and they teach, and it's a very knowledgeable school because they give lots and lots of new informations. They provide newspaper in the morning, so we get lots of general knowledge. They guide us in a right path in which in the future it will be very useful. After coming to the school, I have learned more things, and the thing which I learned most is like tennis. And I have participated in a state level tennis match, and I am Tamil Nadu third. I'm very proud to say that. And I'm a governor awardee, which means that from my scouts and guides. And all thanks to this institution for making me in a high position. இப்பள்ளியில் சிறப்பான பரதநாட்டிய பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. Jayjudi of grade 10 to talk about the discipline of our school. Our school invites many people from various fields of life to improve the discipline of our school. Our students come to the school in proper uniform. We have captains and vice captains to maintain the discipline. Every teacher talks about discipline in our class for 5 minutes. We have scouting guides and JRC for the development of the discipline of our students. We have vice captains to take about to maintain the discipline of our school. We will be taken to Isha Yoga Center, Karunya Praying Tower, Darbar and Gurudwar. Thank you. இக்கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணாக்கர்கள் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதிலும் அதி திறமைசாலிகளாக உள்ளனர். Of 6th B, and today I'm going to tell the facilities of our school. Here they provide the food they provide is very hygienic and tasty too. There they provide so many equipments like football, volleyball, throwball and everything. They also provide courts like football court, and there's also a table tennis. Here there are 2 ACs in every room, and projectors and computer in every room. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில்
மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. I am V. Divakar of 11th standard, the head boy of Nikita School. Our school has well experienced teachers. Our campus is located in an environment of pollution free. Our school has 400 meters tracks, swimming pool, rifle club and AV hall, library, well equipped labs of physics, chemistry, biology and computer. In the view of celebrating Teachers Day on 2012, 5th September to 7th September, our school set up 6 world records in the following areas. They are largest ice mosaic, largest chalk mosaic, largest fingerprint painting, largest thumbprint painting, largest footprint painting and longest pencil sketch. Our school is a home away from our home. We are very proud to have many personalities like Dr. Milaswamy Annadurai who have inspired us in many ways. Thank you. Class 10, I'm going to speak about trip to NASA. There, we made rockets, rovers, etc. We made rockets with the help of their basic things which they gave. And with their accommodation, we made many things also. In NASA, we had a great opportunity to touch moon rock, which they brought from moon. There, we saw Saturn V, which is the world's largest rocket. They kept it as a display model because due to the economic problem there prevailing, they made it as a display model. They taught many things like scuba diving, which is a basic qualification for an astronaut. Thank you. Avinashi of class 12 talking about encouragement to bright students. Students scoring a school first in board exam is awarded cash prize of 25,000 and provided free education. Professors from various colleges are invited to improve the standard of students by their inspiring speech. Extra coaching is provided to the students. Students are encouraged to attend inspiring camps. Students are provided with extra books by the management to improve the knowledge. Students are encouraged to attend various exams. Parents meetings are held once in a month. Special tests and objective tests are conducted. இப்பள்ளியில் பேண்ட் வாத்தியங்களை இசைக்கவும் கற்றுத்தரப்படுகிறது. தர்ஷவிகாஷ்னி 7B.
In Nikita School, they conducted so many activities like drama, poster making, chart making, flip chart making, and many things. We enjoy doing this. For this, the teachers also helps us in many ways, like taking photos, videos, everything. And we went many trips like post office, newspaper print places, and many things else. This helps us to improve our skills. And in Saturday, they will be conducting us so many competitions, like rangoli, storytelling competitions, everything. This helps us to improve our general knowledge. So we enjoy doing these activities in our school. Thank you. Hi everyone, I'm Kirti. I feel I entered into a new world of teaching with a guiding teachers who helps us in everything. The relationship between the teachers and students is a cordial one. We, with our teachers, enjoy ourselves in the school. We have various extracurricular activities which makes us fit and keeps us involved in everything. We here feel we are with our parents and it is home away from home. தற்காப்பு கலையான சிலம்பம் பயிற்சியும் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. I am Manimuli of class 11 to speak about unique things of our school. We celebrate colors day such as green, pink, violet, etc. We also exchange our sweets during Diwali. We celebrate Christmas day by having trees, Santa Claus, etc. Our school is the only place where we have Indian values and international standards. Thank you. We are looking forward to, you know, fulfill our vision to see that all children who pass out of our school are confident and they can face anything and they when they come out like global citizens of the world. So we are looking forward to that future and we wish all our children the very best. Thank you. விளையாட்டு துறையில் மாணாக்கர்கள் பயிற்சி பெறுவதற்கு ஏற்ப கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளை விளையாட தனித்தனியே மைதானங்கள் இப்பள்ளியில் உள்ளன. இக்கல்வி நிறுவனத்தில் மாணாக்கர்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க கேரம்போர்டு மற்றும் செஸ் விளையாடுவதற்கான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. I'm Santosh Kumar. I'm from Sharjah and I came to know about this school by my family members and he's my brother Arun Kumar and we are proud to be here in Nikita student and we learned so many things like swimming, rifle shooting, football and we having more facility like and we are enjoying and in this school and I proud to say that I am a Nikita student. Thank you. இப்பள்ளியில் சிறப்பான ஜிம்னாஸ்டிக் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த பள்ளியின் மூலமாக நல்லதொரு தரமான உயர்ந்ததொரு சிந்தனையோடு கூடிய கல்வியினை இங்கு வழங்க முடிந்ததற்கு நாங்கள் உண்மையிலேயே பெருமையடைகின்றோம். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த பணியை நாங்கள் செவனே செய்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களிலும் மிகச்சிறந்ததொரு தரம் மிக்க உயர்ந்த தரமுள்ள கல்வியை நாங்கள் வழங்குவோம் என்று உறுதி கூறுகின்றேன். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும்
சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை பள்ளிக்கு அழைத்து வர பேருந்து வசதியும் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது. யாதொரு குறையுமின்றி அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இப்பள்ளி மென்மேலும் வளர எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.